subscribe to Mansi the Homemaker and click bell icon for more updates. Hi, welcome to my channel Mansi the Homemaker. இன்னைக்கு நம்ம உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச்சஸ் ஸ்விங் மிஷினோட ரிவ்யூ ஒன்று டெமோ தான் பார்க்க போறோம். இதை நான் ஃபிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்கு, ஸ்டிச்சிங் பண்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சு வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷினோட ப்ராடக்ட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து த்ரெட் டென்ஷன் கண்ட்ரோலர். இது வந்து நம்பர்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அதுவே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல வச்சோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப லூஸா இருக்கும். ஸோ ரெண்டும் இல்லாம மீடியம் பொசிஷன்ல வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபோர்த்ல வச்சிருக்கேன். இது வந்து பேட்டர்ன் செலக்டர் டயல். மெனி டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அது அந்த மாதிரி இதை மாத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 14 டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்டிச்சிங் லென்த் டயல். 1, 2, 3, 4 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1ல வச்சோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுவே வந்து 4th வச்சோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப தூரந்தூரமா இருக்கும். ஸோ ரெண்டும் இல்லாம மீடியம் 2ல வச்சுட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷர்ட்டுக்குலாம் வந்து பட்டன் ஹோல் பண்ணணும்னா நம்ம கையில பண்ண வேணாம், இந்த மிஷின் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுவும் வந்து 1, 2, 3, 4 மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1ல வச்சோம்னா ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்ட்ல விழும். 2 and 4 ஒரே பாயிண்ட் தான், லெஃப்ட் அண்ட் ரைட்ல விழும். அதுவே 3ல வச்சோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரைட்ல விழும். ஓகேவா? அதுக்கு அந்த மாதிரி இதையும் வந்து மாத்தி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்ன் மெத்தட் வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது எந்த மாதிரி பண்ணணும், எந்த மோட்ல வச்சுட்டு பண்ணுங்கிறதையும் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இந்த மிஷின்லயே வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். ஸோ பண்றப்ப எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல கேரி ஹேண்டில் இருக்கு, எங்கனாலும் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இங்க வந்து டபுள் த்ரெட் ஸ்பூல் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில். பாபின் வைண்டிங் பண்றப்போ இந்த ஸ்பிண்டில வந்து இந்த சைடு தள்ளிட்டு தான் வைண்ட் பண்ணணும். நான் பண்றப்ப இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து ரிவர்ஸ் பட்டன் ஆப்ஷன்ஸ். நம்ம ஸ்டிச்சிங் பண்றப்ப ஸ்டிச்சஸ் வந்து ரிவர்ஸ்ல விழணும் அப்படின்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரிவர்ஸ்ல விழும். இது வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள். இது வந்து ஈஸியா வந்து புல் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஈஸியா பிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மிஷின் ஆர்டர் பண்றப்ப இந்த எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது என்னென்னு காமிக்கிறேன். டூ த்ரெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீம் ரிப்பேர். ஸ்டிச்சிங் வந்து பிரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. 3 பாபின் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பாபின் கேஸ்ல ஒரு பாபின் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா 4 பாபின் வந்து டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. 4 டைப் ஆஃப் ப்ரெஷர் ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளைண்ட் ஹெம் ஃபூட்டர். இது வந்து பட்டன் ஹோல் ஃபூட்டர். இது பாத்தீங்கன்னா ஜிப்பர் ஃபூட்டர். ஜிப் வைக்கிறப்ப இந்த ஃபூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஹெம்மர் ஃபூட்டர். ஸோ ஒவ்வொரு ஃபூட்டர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீடில் செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பாபின் கேஸ் இருக்கும். இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பாபின் கேஸில் உள்ள பார்த்தீங்கன்னா பாபின் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உள்ளே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் மிஷின்ல பின்னாடி இருக்கும் இல்லையா, இதுல வந்து சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல த்ரெட் கட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீடில் த்ரெட்டர். நீடிலுக்கு வந்து நூல் கோர்க்கிறதுக்கு வந்து நம்ம உத்து பார்த்து கோர்க்கணும் அவசியம் இல்ல. அவங்களே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பண்றப்ப எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்ப நம்ம வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டரை வந்து எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு பாக்கலாம். சோ லிப்டரை வந்து மேல தூக்கிடலாம்.
மேல தூக்கிட்டு இது வந்து பிரஷர் ஃபுட்டர் ஹோல்டர் இது லைட்டா மேல தூக்கினாலே போதும் ஈஸியா வந்து இதை எடுத்துடலாம் ஸ்க்ரூ எதுவுமே தேவையில்லை ஈஸியா எடுத்துடலாம் இதை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான் இதை கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்டு லிஃப்டரை வந்து லைட்டா இறக்குனாலே போதும் அது ஈஸியா வந்து பிக் பண்ணிக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எந்த ஸ்க்ரூ ஆப்ஷன் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை ஸ்க்ரூ எதுவுமே கழட்ட வேண்டாம் இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து எதுக்கு கழட்டுவோம்னா எம்ப்ராய்டரி போடுறப்ப மட்டும்தான் இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டுவோம் ஸோ இந்த பார்ட்டே எடுத்துருவோம் இந்த ஃபுட் பெடலையும் நம்ம எடுத்துருவோம் ப்ரெஷர் ஃபுட்டரையும் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா நம்ம எம்ப்ராய்டரி போடுறப்ப அந்த டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லா நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுவோம் ஓகேவா ஃபைனலா பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் காலை வந்து இந்த மாதிரி வச்சுதான் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே வயர் கனெக்ஷனா மிஷின் பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மிஷின் பிளக்கை வந்து மிஷினில் கனெக்ட் பண்ணிடலாம் மிஷினில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிடுறேன் பவர் சப்ளை பிளக்கும் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறேன் பக்கத்திலே ஒரு சுவிட்சும் இருக்கு இதை ஆன் பண்ணுறேன் இதை ஆன் பண்ணதும் லைட் எரியுது இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாபின் வைண்டிங் பண்றப்ப இந்த ரெண்டு ஸ்பூல்ல வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ த்ரெட்ட வந்து ரெண்டுல இருந்து மூணு சுத்த சுத்திடுறேன் சுத்திட்டு இத வந்து எப்படி வைக்கணும்னு சொல்றேன் இந்த ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா இந்த ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸ்ல தான் சுத்தும் ஓகேவா அது எப்படி சுத்தோ அது மாதிரி இதுவும் வைக்கணும் ஸோ வந்து பாபினை வந்து கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி வைக்கணும் த்ரெட்டை வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அப்படியே வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு ரைட் சைட்ல வந்து தள்ளி விட்டுறேன் ஸோ ரைட் சைட்ல இருந்தால் தான் இது வந்து சுத்தும் ஓகேவா இந்த த்ரெட்டை வந்து இது வந்து பாபின் த்ரெட் கைடு இதில் வச்சிடணும் அவ்வளோதான் கையிலே பிடிக்க வேண்டாம் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வைண்ட் பண்ணலாம் வைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீல் இருக்கு இல்லையா வீலை வந்து முன்னாடி புல் பண்ணி இழுத்துக்கணும் முன்னாடி புல் பண்ணி இழுத்தா இந்த ஸ்பிண்டில் மட்டும்தான் சுத்தும் ஹோல் மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகாது சப்போஸ் நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா ஹோல் மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகும் அது நம்மளுக்கு தேவையில்லை ஸோ வைண்டிங் பண்றப்ப மட்டும் இதை புல் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் வைண்ட் பண்றேன் ப்ரெஷர் ஃபுட்டர் ப்ரெஸ் அவ்வளோதான் முடிச்சுட்டு இதை இந்த சைடு தள்ளிட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வீலை வந்து உள்ள புஷ் பண்ணி விட்டுறலாம் நீடில் த்ரெட்டிங் பண்றப்போ நான் இந்த ஸ்பூல் யூஸ் பண்றேன் த்ரெட் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதன்படி ஈஸியா கொடுத்துடலாம் அப்படி கீழே எடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து செகண்ட் ஒன் இது வந்து தேர்ட் ஒன் இது கோர்க்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே லைட்டா இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தாலே போதும் கீழே எடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து ஃபோர்த் ஒன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ஃபிஃப்த் ஒன் இதில் அதே மாதிரி அப்படியே லைட்டாக இழுத்து விட்டாலே போதும் எடுத்துட்டு இப்போ நீடில் வந்து சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கும் நீடிலுக்கு வந்து நூல் கோர்க்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நான் சொன்னேன் இல்லையா நூல் கோர்க்கிறது இதை வந்து கீழே இறக்கிடலாம் இதை இறக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல லைட்டாக ஒரு பின் மாதிரி இருக்கும் அது வந்து டிஃபால்ட்டாக வந்து நீட்டில் உள்ள ஹோல்குள்ளே போகிற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க அதை லைட்டாக வந்து திருப்பினாலே போதும் ஈஸியாக வந்து அது உள்ளே போயிடும் அவ்வளோதான் இது உள்ளே போயிடுச்சு இல்லையா உள்ளே போனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வச்சு அந்த பின்னுக்கு கீழே வச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும் ஸோ ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ இந்த நீடில் த்ரெட்டை வந்து மேலே வந்து இழுக்கிறேன்
அப்புறம் மேலே இழுத்தேனா இந்த த்ரெட்டு வந்து இது புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து உத்து பார்த்து கோர்க்கணும் அவசியமே இல்லை. இந்த நீடில் த்ரெட்டர் யூஸ் பண்ணி நம்ம நூல் கொடுத்துக்கலாம். பாபின் த்ரெட்டிங் பண்ணுறப்போ பாபின் வந்து ஆன்டி கிளாக் வேஸில் சுற்றுற மாதிரி தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பாபின் கேஸ்க்குள்ளே வச்சிடலாம். இதை வச்சுட்டு த்ரெட்டை வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த குட்டி கேப்குள்ளே உள்ளே விட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். த்ரெட்டு கொஞ்சம் நீளமாகவே இருக்கட்டும், அப்போ தான் புல் பண்ணி இழுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பொசிஷன்லேயே வச்சு பாபின் த்ரெட்டிங் பண்ணி காமிக்கிறேன். நீடில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீலை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ வீலை ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த நீடில் வந்து உள்ளே போய் நீடிலோட த்ரெட்டு வந்து பாபின் த்ரெட்டை பிக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம நீடில் த்ரெட்டை வந்து பிக் புல் பண்ணி இழுக்கிறப்ப பாபின் த்ரெட்டு வந்து வெளியே வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தட். எக்ஸ்டென்சிவ் டேபிள் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து ஏ பொசிஷனில் வச்சுருக்கேன். ஓகேவா, இதான் நார்மல் பொசிஷன். ஸோ நான் ஸ்டிச்சிங் லென்த்து வந்து 2 வச்சிடுறேன். அதுதான், ஸோ ஏல வச்சாதான் நமக்கு வந்து நார்மல் ஸ்டிச்சிங் வேணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நல்லா விழுந்திருக்கு, ரெண்டு பக்கமும் நல்லா விழுந்திருக்கு. அவ்வளோதான். இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சித ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.